கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:21 இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையினாலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமரப் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற வசனம் என்ன பாருங்கள், அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் மேல் அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய காரியங்களுக்காக ஓடுவதை காட்டிலும் மற்றவர்களை கெடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு வேதனைகளை உண்டு பண்ணுவதற்காக, மற்றவர்களுக்கு கெடுதல் உண்டு பண்ணுவதற்காக பெரும்பாலும் 4-5 பேர் உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விட்டால் அந்த கூட்டத்தில் இல்லாத மற்றவர்களுடைய காரியங்களையே பேசிக்கொள்வார்கள். ஏ, உங்களுக்கு தெரியுமா அவன் வீட்டில் இப்படியா, அவன் வீட்டில் இப்படியா, அவன் இப்படி பண்ணிட்டானா, அவங்க இப்படி பண்ணி, இதுதான் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அருவறுக்கப்படத்தக்கதான தங்கள் இருதயத்தின் இச்சை. இன்னைக்கு அந்தரங்கத்திலே இருதயத்தின் மூலமாய், நினைவுகளின் மூலமாய், செயல்பாடுகளின் மூலமாய் தேவன் விரும்பாத அநேக காரியங்களை துணிகரம் கொண்டு செய்து கொண்டு இருப்போமே என்றால் நான் செய்வதெல்லாம் யாருக்குமே தெரியாதியா? இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட், ரொம்ப மறைவு, ரொம்ப அந்தரங்கம். நீ அந்தரங்கத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும், அதான் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயத்தின் இச்சையிலே அவர்கள் நடக்கிறார்களோ அதற்குரிய பலன் அவர்கள் தலையிலே விழும், அவர்கள் தலையிலே விழும். நீ செய்து கொண்டிருக்கிற தவறான செயல்பாடுகளுக்குரிய காரியத்தை நீ அனுபவியாமல் போவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிப்பாக நமக்கு சொல்லப்படுகிறது. சுமரப்பண்ணுவேன். உங்கள் ஓட்டம் எவ்வளோ தூரத்துக்கு ஓடும், உங்கள் ஓட்டம் எவ்வளோ தூரத்துக்கு ஓடும். இப்போ நீங்கள் துணிகரம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், ஐயோ எனக்கு விரோதமாக அவர்கள் அப்படி பண்ணுகிறார்கள், இப்படி பண்ணுகிறார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவரே அதை மடங்கடிப்பார். ஆண்டவரே, ஐயோ நாம் இவர்களுக்கு விரோதமாக பண்ணிவிட்டோமே என்கிற உணர்வை தந்து நிச்சயமாக அவருடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு, சுமர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். சில மனிதர்களை பார்க்கும்பொழுது இவனால் எனக்கு கேடு வந்துட்டையா, இவனால் எனக்கு இழுக்கு வந்துட்டையா, இவனால் என் பெயரெல்லாம் நாசமாய் போச்சுத என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ, உங்களுக்கு விரோதமாய் அவர்களுடைய இச்சையின் மூலமாய் வரக்கூடிய தவறான காரியங்கள் இருக்கும் என்றால் அதற்குரிய தவறுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள். ஆண்டவர் அதை சுமர பண்ணுவார். எனவே நாம் ஜாக்கிரதையோடு கிருபாசன தண்டையில் நெருங்கி சேருவோம். எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இழிவான காரியங்கள் வராதபடி காத்துக்கொள்வோம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஜாக்கிரதையோடு உம்மை சேவிக்க எங்களுக்கு உதவி செய்திடலும். எங்கள் இச்சையின்படி நாங்கள் நடவாதபடி உம்முடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு தேவையான கிருபை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.